இப்போ நிறைய சாப்பிட்டப்ப முதல்ல ஒருக்க போயிட்டு ரெண்டாவது மட்டும் ஒருக்க போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு இப்போ நான் ஈவினிங் மா காலை மாலை மோஷன் மோஷன் போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது இப்போ எந்த வேலை சாப்பிட்டாலும் எனக்கு மோஷன் வருது அப்படின்னாலே அது வந்து இன்ஃபெக்ஷன்னு புரிஞ்சிச்சு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி திரும்ப ரீஹீட் பண்ணுற சாப்பாடு இதிலெலாம் வந்து நமக்கு நிச்சயமாக கிருமிகள் வர வாய்ப்பு அதிகம் நகரத்தோட நுனிகளில் கூட நமக்கு கிருமிகள் இருந்து சாப்பிடும் போதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு முட்டை போட்டு உள்ளே போய் ஆர்ஓ பிளான்ட் போட்டு வீட்டில் உபயோகப்படுத்துகிற தண்ணியை ஒன்று கொதிக்க வச்சு குடிக்கணும் இல்லைன்னா அந்த தண்ணியை குடிக்காமல் கேன் வாட்டரும் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பூச்சி மருந்து எடுக்கிறது நல்லது கிப்பிங் மாதிரி சின்ன ரூமை எக்ஸசைஸ் பண்ணாலே மோஷன் சாலிடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலர் காஃபி டீ குடிச்சா வரணும் அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறது நல்லது நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே குட்டி தூக்கம் போடுறவங்கள பார்த்துருப்போம் ஆனால் இப்போலாம் சாப்பிட்ட உடனே டாய்லெட்டை நோக்கி ஓடுறாங்க அது எந்த நோய்க்கான அறிகுறி டாக்டர் சாப்பிட்ட உடனே ம மலம் போகிறது அப்படிங்கிறது அந்த டு டாய்லெட் அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒருசல் உயிரினால் அல்லது புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதை வந்து நம்ம அமீபியாசிஸ்னு காமனாக சொல்லுவோம் அது கூட ஜாடியாசிஸ் லியாம்பிளியாசிஸ்ன்னுட்டு அது வந்து ஒரு உணவில் கிருமி உள்ளே போய் ஏற்படுத்துகிற ஒரு நோய் அது குணப்படுத்தக்கூடியது இது மாதிரி இருந்தாலே இப்போ என்றைக்கே ஒரு அவசரத்தில் ஒரு நாள் நல்ல காலையில் எம்டி ஆகாமல் சாப்பிட்டதுக்கப்புறம் போகிறதா இருந்தால் அது ஒன்றுமே இல்லை சில நேரங்களில் நம்ம லோடு நிறைய எடுத்துருவோம் நிறைய சாப்பிட்ருவோம் சில நாள் குறைவாக சாப்பிட்ருப்போம் இப்போ நிறைய சாப்பிட்டப்போ முதல்ல அவருக்கு போயிட்டு ரெண்டாவது மட்டும் ஒருக்க போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு இப்போ நான் ஈவினிங் மா காலை மாலை மாஷன் மோஷன் போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது ஒரேடியாக காலையில் மட்டும் போகிறவங்களுக்கு வயிறு எம்டி ஆகாமல் இருந்ததுன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒருக்க போகலாம் நிறைய ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள் அவங்க வந்து ஒரே நேரத்தில் எம்டி பண்ண முடியாது தான் அதுக்கு என்ன பண்ணுன்னா குளிக்கிறதுக்கு முன்னால் ஒருக்க வந்து நல்ல ஒரு வாக்கிங் ஒரு நல்ல ஒரு ஸ்கிப்பிங் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னால் திரும்ப ஒரு காட்டம் பண்ணால் அந்த ட்ரெஸ் யூனிஃபார்ம் மாட்டிட்டு ஆஃபீஸ்க்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது பட் எந்த வேலை சாப்பிட்டாலும் எனக்கு மோஷன் வருது அப்படின்னாலே அது வந்து இன்ஃபெக்ஷன்னு புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் கரெக்டு சில நேரங்களில் பசி அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பிட என்னடா அது கொஞ்ச நாளாக ரொம்ப சாப்பிட்றமே நினைப்போம் அதுவே நிச்சயமாக இந்த மாதிரி தான் ஸோ ரொம்ப அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தா அது கூட நீங்கள் போய் டாக்டரை பார்த்து ஒரு டீவேர்மிங்னு இருக்குது வேர்ம்ஸ் நான் அதிகமாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் ஸோ வயிற்றில் புழு அதிகமாக இருந்தால் முந்தைய அளவுக்கு இப்போ வந்து அன்கேஜிங் ஃபுட்டு இல்லை அப்படின்னாலும் அசுத்தமான உணவு இல்லைன்னாலும் ஆனால் சமீப காலத்தில் பார்த்தா கலப்பட உணவு கெட்டுப்போன இறைச்சி கெட்டுப்போன உணவு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி திரும்ப ரீஹீட் பண்ணுற சாப்பாடு இதிலெலாம் வந்து நமக்கு நிச்சயமாக கிருமிகள் வர வாய்ப்பு அதிகம் உணவை சமைச்சு நீங்கள் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணும்போது மேலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வர்ற தண்ணீர் உள்ளே விழுந்து அப்படிலாம் கூட வாய்ப்பு இருக்குது ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண எல்லா உணவுமே நம்ம ஹீட் பண்ணி சாப்பிடலைனா இந்த பிரச்சனை வர்றதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது பட் இது எல்லாம் ட்ரீட்டபிள் காசஸ் சாப்பிட்டோன்னா மோஷன் போகிறது பில் எடுக்க வேண்டியது அப்புறம் அடுத்தால உணவை என்ன சொல்கிறது நமக்கு வழக்கமான ஹைஜின் இருக்குது கையை நம்ம கழுவாமல் சாப்பிட்டு கூட நம்ம உணவு தயாரிப்பவர்கள் மேலே சொல்லுவோம் வீட்டில் சாப்பிட்டதான் வந்திருக்கு அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா கையை கழுவாமல் சாப்பிடையாக இருக்கும் கையை கழுவாமல் கையில் இருக்க கிருமி உள்ளே போகிறது நகம் கட் பண்ணாமல் இருக்கிறதுனால நகத்தோட நுனிகளில் கூட நமக்கு கிருமிகள் இருந்து சாப்பிடும் போதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு முட்டை போட்டு உள்ளே போயிட்டே இருக்கும் நமக்குள்ளே ஸோ அந்த மாதிரி நம்முடைய பர்சனல் ஹைஜின் ஃபஸ்ட்டு பார்க்கணும் எதையுமே அடுத்தவங்களை நோக்கி கையை காட்டுறதுக்கு முன்னால் ரெண்டாவது வந்து தண்ணி வெளியில் நம்ம குடிக்கிற தண்ணி எவ்வளோ சுத்தமானதுன்னு தெரியாது இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இது இந்த மழை நேரத்தில் ரொம்ப பெரிய உண்மையான ஒரு விழிப்புணர்வு செய்தியாக இருக்கும் கிரவுண்ட் ப்ளஸ் வாட்டர்னு சொல்லுவோம் மழையில் தண்ணி தேங்க ஆரம்பிக்கிற அளவுக்கு மழை தண்ணி கிணத்துல நம்முடைய கிணத்துல நிலத்தடி நீர் உயர்ந்து நிலத்தடி உயரத்துக்கே வந்துருச்சு அப்படின்னா கிரவுண்ட் ப்ளஸ் வாட்டர் ஜி ப்ளஸ் வாட்டர்னு இப்போ வானிலை செய்திகள்லையும் பத்திரிகைகள்லையும் வரும் அப்படி வரும்போதே அலர்ட் ஆயிடணும் என்ன கேட்டால் பத்தடி கீழே இருக்கும்போதே ஆர்ஓ பிளான்ட் போட்டு வீட்டில் உபயோகப்படுத்துகிற தண்ணியை ஒன்று கொதிக்க வச்சு குடிக்கணும் இல்லைன்னா அந்த தண்ணியை குடிக்காமல் கேன் வாட்டரோ வெளியில் தள்ளி இருந்து வர்ற சுத்தமான தண்ணி எதுனாலும் வாங்கி குடிச்சிக்கலாம் ஏன்னா இந்த நேரங்களில் என்ன ஆகும்னா கிரவுண்ட் ப்ளஸ் வாட்டரில் தண்ணி நிற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சாலையிலேயே நிற்கும் போது அங்கே உள்ள அசுத்தமான தண்ணி அப்புறம் ட்ரைனேஜ் வாட்டர் சாலைகளில் ட்ரைனேஜும் ஓப்பன் ஆகி அதில் மிக்ஸ் ஆகி அந்த தண்ணியே நம்ம கிணத்துக்குள்ளே போகிறதுக்குள்ள வாய்ப்பு போரில் போகிறதுக்குள்ள வாய்ப்புலாம் அதிகம் ஸோ போர்லேயோ கிணத்துலேயோ ஆர்ஓ பிளான்ட் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நேரங்களில் ஒரு பத்தடிக்கு நிலத்தடி நீர் கீழே போகிற வரைக்குமாவது குடிநீரை அந்த ஆர்ஓ இருந்து எடுத்தால் காய்ச்சி பருகலாம் இல்லை நல்ல சுத்தமான ஐஎஸ்ஐ குத்தின பிராண்டட் வாட்டர் கேன் வாட்டரை வாங்கி குடிக்கிறது தான் இந்த வயிற்றுப்போக்கை நிறுத்துறதுக்குள்ள ஒரு சின்ன வழியாக இருக்கும் இப்போது அடிக்கடி மலம் போகிறதுக்கும் சாப்பிட்ட உடனே மலம் போகிறதுக்கும் ரெண்டும் ஒன்று தாங்களா இல்லை வெவ்வேறு பிரச்சனை இதுல இப்போ ஆரம்பிக்கும் போக போக அடிக்கடி மலம் போக ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கே சாப்பிட்ட உடனே போகிறது அவங்க கவனிக்காம இருந்தாங்கன்னா அஜீரணமாகி ஜீரணிக்காமலே மலம் போக ஆரம்பிக்கும் அடுத்த கட்டமாக அது இப்போ வயிற்று போக்காவே மாறிடும் ஸோ ஆரம்பத்தில் அந்த அறிகுறியிலேயே அவங்க வந்து மருந்து வாங்கி உட்கொண்டு சாப்பிட்றது நல்லது இது சரி செய்யணும் என்ன பண்ணணும் டாக்டர் அதான் மருத்துவரை போனோம்னா நம்ம வந்து ஆன்டி அமீபிக் இருக்குது ஆன்டிபயாட்டிக் ப்ளஸ் ஆன்டி அமீபிக் இருக்கு கட்ஃப்ளோரோக்கான் தர மருந்துகள் இருக்குது இது தவிர டீவர்மிங்கும் ஒரு பார்ட்டாக கொடுப்பாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பூச்சி மருந்து எடுக்கிறது நல்லது வாழ்நாள் முந்தையெல்லாம் வந்து அடி ஆறு மாதத்துக்கு இருக்கா அது இதுமோ இப்போ அப்படிலாம் இல்லை சிம்டம்ஸ் இருந்தால் ஒரு ஆனுவலி ஒரு ஒரே ஒரு டீவார்மிங்கும் நடுவில் எப்போனாலும் நீங்கள் வந்து அதிகமாக ஒரு நோயாளி வர்றது இப்போ சளிக்காக வயிற்றுப்போக்குக்கான வயிற்றுப்போக்கு தான் அதிகமாக வருவாங்க எங்கே சாப்பிட்டாலும் உணவு கெட்டு போனதாக இருக்கிறதுனால நல்ல சுகாதாரமான உணவு கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உடனே இதை இதை நம்ம வந்து கண்டுக்காமலே விட்டோம்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஒன்று பண்ணும் அது உண்மையிலே என்னாகும்னா ஒன்று அஜீரணம் அதிகமாகி உடல் மெலிதல் வரைக்கும் போகலாம் கிருமி ரொம்ப அதிகமாக இப்போ பரவுறதாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா உடலுக்கு தேவையான சத்து இல்லாததுனால தண்ணீர் இல்லாமல் போகிறதுனால களைப்பு உடல் வலி இதெல்லாம் ஏற்படலாம் நாள்பட விட்டமின்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கிருமியே வந்து உங்களுக்கு இப்போ அப்பெண்டிசைட்டிஸ்லாம் வர்றதுக்கு நாள்பட விட்டு விட்டு கிருமிகள் விட்டு விட்டு வர்றதுனால அந்த அப்பெண்டிக்ஸ்னு ஒரு அறுவை சிகிச்சை நோயில் போய் முடியும் குடலில் புண்ணு ஆழமாக வர்றதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இருக்குது மலம் கழித்தலில் நம்ம என்னென்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இல்லை அது வந்து ரொம்ப த ஜி அஜீர்ணமாக தண்ணியாக போகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நம்ம காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை போகிறது நல்லது இல்லை ஒரே தடவை காலையில் போனாலும் தப்பு கிடையாது நம்ம சாப்பிட்றலன்னா சில நேரம் வராதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நேற்று பிறகு ஒரு சாலிட் ஃபுட் சரியான உணவு எடுக்கலைனாலும் இது மலச்சிக்கல் மலச்சிக்கலாவோ அல்லது மலம் வராமலோ அல்லது நம்ம திருப்தியாக எவாக்குவேட் பண்ணாத ஒரு உணர்வோ கூட தரலாம் ஸோ என்னை பொறுத்தளவு அது வழக்கமான ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் ஒரு சாலிடாக போகிறதும் மற்றபடி டெய்லினில் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப தனியாக போகக்கூடாது கன்சிஸ்டன்சி அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஏன் இதை கேட்ட அப்படின்னா இப்போ ட்ராவலிங் டைமில் வந்து நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க இடையில டாய்லெட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ ட்ராவலில் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இதை தொடர்ந்து இதை செய்யும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இல்லை அவங்க அப்படி பண்ணவே கூடாது இப்போது நம்ம டிராவல் போகிறப்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம காலையில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் மார்னிங் எவாக்குவேட் பண்ணாமல் போனால் தான் அந்த பிரச்சனை வரும் ஸோ நைட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு காலையில் நல்லா எவாக்குவேட் பண்ணிட்டோம் இல்லை வரலன்னா ஒரு சின்ன பெரிய வாக்கிங்கோ ஒரு சின்ன எக்ஸசைஸ் வெயிட்டில் அல்லது இந்த அப்டாமினல் எக்ஸசைஸ் பண்ணாலே கண்டிப்பாக ஸ்கிப்பிங் மாதிரி சின்ன ரூம் எக்ஸசைஸ் பண்ணாலே மோஷன் சாலிடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலர் காஃபி டீ குடிச்சா வரேன்னா அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கறது நல்லது அப்படியே பண்ணிட்டாலும் கூட இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டீங்க ட்ராவல் பண்ணுற போறீங்கன்னா உட்காந்து தண்டல் எடுத்தோ அது மாதிரி ஒரு சின்ன அடிஷன் பண்ணாதான் என்னால் அடிக்ஷன் ஆயிரும் அது இன்ட்ரெஸ்ட் என்ன அடிக்ஷன் ஆகி ஸ்மோக் பண்ணாதான் அவங்களுக்கு எவாக்குவேட் ஆகும் ஆனால் அது இல்லாமல் நார்மலாக நான் சொன்ன பாதைகள் தான் அப்படி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டோ நல்ல பிரிஸ்க் வாக்கிங் வீட்டில் வாக்கிங் ஸ்பேஸில் நல்லா பா பிரிஸ்க் வாக்கிங் போயிட்டு திரும்ப போனாலே அது வந்துடும் வழக்கமான காஃபி டீக்கு அப்புறம் பண்ணலாம் தப்பு இல்லை குளி குளிக்கிறதுக்கு முன்னால் என்னோட நல்லா எவாக்குவேட் பண்ணிவிட்டு வெளியில் போனால் பிரச்சனை வராது இந்த ட்ராவலில் ட்ராவலில் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் தப்பு குடிக்காமல் இருந்தாலும் தப்பு ட்ராவலில் நிறைய பழங்களை சாப்பிட்றது நல்லது ஆன்தவே நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நிற்கிற இடங்களெலாம் பழம் வேக வச்ச உணவுகள்லாம் நிறையா தருவாங்க சால்டடாக இப்போ குக்கும்பர் கொய்யா நல்லா நிறைய பார்ப்பீங்க வேர்க்கடலை வேக வச்சு அதெல்லாம் உங்களுக்கு நல்ல அல்லது மக்காச்சோளம் கூட கிடைக்கும் நல்ல ஹைஜீனாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டது நல்லது தான் எங்கேயுமே கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல ஹைஜின் தன்னால் வந்துடும் ஏன்னா அடிக்கடி அவங்க வேக வச்சு கொடுக்குறதுனால ஸோ இந்த மாதிரியான உணவுகளை போகும்போது எடுத்துகிட்டு போனால் தான் ட்ராவல் மட்டும் இல்லை ட்ராவலுக்கு மறுநாளும் எந்த ஊரில் போனாலும் நிம்மதியான ஒரு க டிஃபிகேஷன் இருக்கும் அங்கேயும் போய் மலைச்சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அங்கே டாக்டர்கிட்ட மருந்து கடைக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் அது உதவும் தண்ணி வந்து நீங்கள் எப்படியுமே ட்ராவலில் நீங்கள் தனியார் வண்டியில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் ஒரு த்ரீ டு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு வரைக்கும் நல்ல இடங்களில் நிறுத்துறாங்க இப்போல்லாம் ஸோ அதனால் நல்லா நீங்கள் தண்ணி இந்த இறங்குறதுக்கு எதிர்பார்க்குற நேரங்கள்லையாவது தண்ணி நிறைய குடிச்சிக்கிறது தப்பு கிடையாது இப்போ இங்கேருந்து திருநெல்வேலி போகிறோம்னா ஒரு விழுப்புரம் கிட்டே போகும்போது ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னால் நிறைய தண்ணி குடிச்சிக்கலாம் அந்த இருபதுலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பிளாடரில் வந்துடும் எம்டி ஆயிடும் அடுத்தால் ட்ராவல் பண்ணும்போது குடிச்சிட்டும் போகலாம் கொஞ்சம் போலையாது இல்லை ஒரு எக்ஸ்பெக்டட் ஸ்டாப்பிங்க்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னால் எவ்வளோ வேணுமோ குடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு ஸோ யூரின் போய்கிட்டே போகிறது தான் நல்லது இந்த இது தண்ணி குடித்தா தான் மறுநாள் மலச்சிக்கல் இருக்காது போகிற பாதையில் நார்ச்சத்து உள்ள காய் பழங்களை கிடைக்கிற பழங்களை வாழைப்பழமோ கொய்யா பழமோ ஆப்பிள் பழமோ எது அந்த வேலை கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் அந்த ஊர் ப பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே போகிறது நல்லது அதாவது இன்டேக் எவ்வளோ இம்பார்ட்டன் அதே மாதிரி கழிவுகளை வெளியேற்றுறதும் ரொம்ப முக்கியம் வேலையபுளான நிறைய விஷயங்களை சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி